இன்று வந்து கலைவாணிங்கிற ஒரு 12 வயது குழந்தை வந்து சென்ற ஆண்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு கொடூரமான முறையில் மூக்கில் ஒயர் சொருகி கொலை செய்யப்பட்டது நாம் எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த வழக்குக்கு வந்து செப்டம்பர் 29ஆம் தேதி மகிழா நீதிமன்றம் திண்டுக்கல்ல வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னா, நிரபராதி, குற்றம் செய்த நபர் ஒரு குற்றவாளியை வந்து நிரபராதின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அப்போ அதற்காக இன்னைக்கு வந்து அந்த குழந்தையோட சமூகத்தை சார்ந்த சமூகத்தினர், நம்ம தமிழ்நாடு மருத்துவர் சங்கம், அவங்க எல்லாருமே இன்றைக்கி போராட்ட களத்தில் இறங்கி இன்றைக்கி ஒரு நாள் தமிழகம் முழுவதும் சலூன் கடைகளையும் அடைத்து வச்சுட்டு போராட்ட களத்தில் நிற்கிறாங்க. இப்போ அவர்களுக்காக குரல் கொடுத்து ஆகணும். அவர்களுக்காக என்றால் இது போன்ற பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்த குழந்தைகளுக்காக நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுத்து தான் ஆகணும். இதில் என்னென்னா, எஃப்ஐஆர் போடும்போது அந்த குற்றவாளிகிட்ட செய்த விசாரணையில் நான் தான் குற்றம் செய்தேன்னு சொல்லி அந்த பையன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், ஒப்புக்கொண்டான். அதன் பிறகுதான் நீங்கள் எஃப்ஐஆரே போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது சாட்சி இல்லாமல் எப்படி போனது? தீர்ப்பு வரும்போது மட்டும் சாட்சியங்கள் எங்கே போணுச்சு? எங்கே போணுச்சு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கே போணுச்சு? அறிவியல் பூர்வமாக தடை அறிவியல்ல அதுக்கு என்ன சொன்னாங்கிற ரிப்போர்ட்ஸ்லாம் எங்கே? அப்போ சாட்சினா யார்? சாட்சி எப்படி உருவாக்கப்படுதா? இல்லை அழிக்கப்படுறதுக்கும் உருவாக்கப்படுறதுக்கும் அது ஒரு பொருளா? அப்போ அது ஒரு பணத்தால் செய்யப்பட்ட ஒரு விஷயமாகவும், பணபலம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த தீர்ப்பு. நாம் தீர்ப்பு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ஸ்டெப்பையுமே பார்க்கணும். எஃப்ஐஆர் போட்ட இடத்துல தொடங்கி, ஏன் எஃப்ஐஆர் போட்டீங்க? ஏன் ஒரு நிரபராதி மேலே எஃப்ஐஆர் போட்டீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள் முத. அந்த மாதிரியான கேள்விகள், பல கேள்விகள் இருக்குது. இந்த வழக்கை மீண்டும் விசாரணை செய்து அதற்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தண்டனையை தீர்ப்பாக கொடுக்கணும். இந்த 18 வயசுக்கு கீழே இருக்க இப்போ குற்றவாளி குற்றம் செய்யும் போது 17 வயசு, அதெல்லாம் பாலியல் குற்றத்துக்கு பார்க்கப்படவே கூடாது. மைனர், என்ன மைனர், எத்தனை குற்றங்கள் மைனர் மைனர்னு சொல்லிட்டு தப்பு நடக்குது தெரியுமா? அதனால் பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் பொம்பளை பிள்ளைங்க வாழ்கிறதே கஷ்டங்க. மனசு ரொம்ப வேதனைப்படுதுங்க, மனசு ரொம்ப ரொம்ப வேதனைப்படுதுங்க. பெண் குழந்தைங்களை பெற்று வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கேயுமே அனுப்ப முடியலைங்க. எந்த கலை, ஒரு ஏதாவது ஒரு கலை சம்மந்தமானதோ ஏதாவது கற்றுக்க அனுப்புவோம்னோ எல்லா கண்களை பார்த்தாலுமே எங்களுக்கு பயமாக இருக்குது. நல்லவர்களை பார்த்தாலும் பயப்படுற ஒரு சூழ்நிலையை இந்த சமூகம் உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி ஒரு கேவலமான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்திய அளவில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம் நடக்கிறது இதில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. இந்திய அளவில் தமிழகம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறுவதில் 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல கேரளா இருக்கு. இந்த 2 மாநிலத்துக்கும் ஒரு பெருமை வேற. கல்வியில் 1வது மாநிலம், கல்வியில் 2வது மாநிலம்னு. உங்கள் கல்வி எங்கெங்க போயிடுச்சு? உங்கள் கல்வி எங்கே போயிடுச்சு? படித்த நபர்கள் நீங்கள் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் பண்ணுறதுல அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது எங்களுக்கு வேறு என்ன சொல்கிறது? சரி, அறிவு கிட்ட போயிட்டாங்க, அறிவு இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாமல் அறிவாளியான மாநிலங்களாக கருதப்படுகிற இந்த 2 மாநிலங்களும் 1வது இடத்துலையும் 2வது இடத்துலையும் பாலியல் குற்றம் குழந்தைகளுக்கு எதிராக நடக்குதுன்னா நாங்கள் என்ன செய்கிறது? தயவு செய்து அரசாங்கம் கவனம் செலுத்தணும். நீதிமான்கள் தானாகவே முன் வந்து இந்த வழக்குக்கு மீண்டும் விசாரணை செய்து அதற்கு தக்க தண்டனையை கொடுத்து அந்த தண்டனையை தமிழகத்தில் உள்ள ஒருவொருத்தருக்கும் பாடமாக இருக்கிற மாதிரி, இந்த குற்றத்தை செய்யக்கூடிய ஒரு நபருக்கும் அது பாடமாக அமைகிற மாதிரியான ஒரு தண்டனையை கிடைச்சாதாங்க அந்த குழந்தையோட ஆத்மா கூட சாந்தி அடையும். அந்த தாயோட கண்ணீர், அந்த தாய் புரண்டு அழுததை பாருங்கங்க, எவ்வளவு மனவேதனை இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும், என்ன தோணும்? நம்மள்ட்ட வசதி இல்லை, அவ்வளவுதான் நம்மளால் முடியும். அப்போ பொருளாதாரம் ஒன்று தான் இந்த குற்றங்களை எல்லாம் அழிக்குதுன்னா இது எப்படிங்க ஒரு ஜனநாயக நாடாக கருதப்படும்? நாங்கள் நீதி ஒன்று தாங்க நம்பியிருக்கோம், நீதி மட்டும்தானே எங்களுக்கு துணையாக இருக்கணும். அந்த நீதியும் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் எங்கே போய் சொல்கிறது, எங்கே போய் நியாயத்தை கேட்குறது? தயவு செய்து இந்த தீர்ப்பை வந்து மறுபரிசீலனை செய்து மறுபடியும் ஆய்வு செய்து தக்க தண்டனை வழங்கணும்னு சொல்லி தான் இந்த போராட்டத்தில் நான் கலந்துருக்கேன். அவமானமிக்க ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறது வேதனை அளிக்கிறது. ஏன்னா இன்னைக்கு யாருமே உங்களுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் சாதி தெரியலையா? ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் எந்த சாதியாக இருந்தாலும் ஓட்டு கை கூப்பி தலைக்கு கீழே காலில் விழுந்து கூட ஓட்டு கேட்பீங்க, அப்போ தெரியாது. ஆனால் முடி வெட்டினது தப்பா? அப்போ கேளுங்க, தலித் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கும் போது குனிஞ்சி கும்பிடு போட்டு காலில் விழுவும் போது சட்டையை பிடிச்சி கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. நான் சொல்றது புரியுதா? அப்ப அவங்களுக்கு தேவைன்னா அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனா தொழில் அடிப்படையில வித்தியாசம் பார்க்காமல் பாரபட்சம் இல்லாமல் தான் இருக்க முடியும். ஒரு வியாபாரம் பண்றவங்களும் ஒரு தொழில் பண்றவங்களும் எப்படிங்க சாதியை கேட்டுட்டு பண்ண முடியும்? எந்த எந்த காலகட்டத்தில் இருக்கும், எந்த காலகட்டத்தில் இருக்கும்? 50 வருஷம் பின்னோக்கி அழைச்சிக்கிட்டு போக முடியுமாங்க? பின்னோக்கி போக முடியுமா?
இன்னைக்கு மனித நேயம் இருக்கணும், எல்லாரையும் மனிதர்களா பார்க்கணும், எல்லாருமே மனுஷன் தான், எல்லாரும் உடம்புலயும் ரத்தம் தான் ஓடுது அப்படிங்கிற லெவலுக்கு மனித நேயத்தை வளர்க்கறதுக்கான தலைவர்களும் இங்க கிடையாதுங்க. சாதி 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 எல்லா இடங்களிலும் சாதியை பார்த்து தான் இங்கே எல்லாமே நடக்குது. அதன் அடிப்படையில் இது மிகப்பெரிய குற்றம். ஒரு தாழ்த்தப்பட்டன்னு சொல்லக்கூடாது, தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தினருக்கு முடிவெட்டுறது தப்பு அப்படின்னு சொன்னா நீங்க ஓட்டு கேட்கறதும் தப்பு தான். நீங்க ஓட்டு கேட்கறதும் தப்பு தான். உயிர் உள்ளவர்களையும் போராடுவோம். கண்டிப்பா சொல்றேங்க, இந்த ஓட்டு கேட்க வரும்போது இன்னொரு முறை நீங்க எல்லாம் எல்லாருமே கவனமா இருங்க. மூன்று நாள்ல நம்ம மறந்துடுறோம், மறக்க கூடாது. எந்த அரசியல்வாதி அதே ஊர்ல வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமுதாயத்துல வந்து ஓட்டு கேட்டாலும் அங்க நீங்க எல்லாம் ஒண்ணு கூடணும். இப்ப மட்டும் எங்க வந்தீங்க அப்படின்னு கேளுங்க. போனா உயிர் தானங்க, போனா போயிட்டு போதுங்க. உயிருக்காக பயந்து பயந்து வாழ்றதை விட வீரமா செத்து போயிடலாங்க. அந்த எண்ணத்துக்கு வந்தா மட்டும்தான் இந்த சமூகத்துல ஒரு மாற்றமே கிடைக்கும். நமக்கு என்ன, நமக்கு என்ன, நமக்கு குடும்பம் வேணும், நம்ம உயிர் வேணும், நம்ம உயிர் வேணும்னு நினைச்சா இன்னைக்கு இது மாதிரி எத்தனை உயிரை இழக்க போறோமோ, கலைவாணி மாதிரி எத்தனை உயிர்கள் நம்ம இழக்கிறது. அப்பாவி குழந்தை, அந்த குழந்தை என்ன தப்பு செஞ்சுது? பொம்பளை பிள்ளையா பிறந்தது மட்டும் தானே தப்பு, வேற என்ன தப்பு செஞ்சுது? 12 வயசு குழந்தை, ஒரே குழந்தைன்னு கேள்விப்பட்டேன். 10 வருடம் கழித்து பிறந்த குழந்தை. அதை தவிர வேற எந்த தவறுமே கிடையாது. நாம ஒற்றுமையாக போராட்டத்தை நம்ம முன்னெடுப்போம். பிறருக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம நம்ம போராட்டம் பண்ணுவோம். நம்ம போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும்.